வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமெரிக்காவின் சுதந்திர தினம். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழிருந்து அமெரிக்கா 1776 ஆண்டு ஜூலை மாதம் 4 நாள் விடுதலை அடைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1934 ஆண்டு ஜூலை 4 தேதி ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கியூரி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக திகழும் சுவாமி விவேகானந்தர் 1863 ஆண்டு ஜனவரி 12 தேதி கல்கத்தாவில் பிறந்தார். சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினமான ஜனவரி 12 தேதியை இந்திய அரசு 1984 ஆண்டு தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தது. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடர் ஆவார். மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் போன்ற அமைப்புகளையும் நிறுவியவர். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உதவியற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காகவும் நாட்டிற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஆங்கிலேயரின் ஆட்சியில் இருண்டு கிடந்த இந்தியர்களுக்கு மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் விதமாக தன்னம்பிக்கை என்னும் விதையை விதைத்தார். அவரது ஆணித்தரமான முத்து போன்ற வார்த்தைகளும் பிரமாதமான பேச்சு திறனும் உறங்கிக் கொண்டிருந்த தேசிய உணர்வை தூண்டியது. 1893 ஆண்டு சிக்காகோ உலக மதங்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையை தொடங்குவதற்கு முன் அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று ஆரம்பித்தார். சுவாமி விவேகானந்தர் இங்கிலாந்துக்கும் சென்றார். அங்கே பல மக்கள் இவருக்கு சீடர்களாக மாறினர். அவர்களில் மிகவும் பிரபலமானவர் சகோதரி நிவேதிதா ஆவார். இந்தியாவிற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த இவர் தன்னுடைய 39 வயதில் 1902 ஆண்டு ஜூலை 4 தேதி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. குல்சாரிலால் நந்தா விடுதலை போராட்ட வீரரும் இந்திய குடியரசின் முன்னாள் பிரதமருமான குல்சாரிலால் நந்தா 1898 ஆண்டு ஜூலை 4 தேதி பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள சியால்கோட் என்னுமிடத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் 2 தலா 13 நாட்கள் இந்தியாவின் இடைக்கால பிரதமராக இருந்துள்ளார். 1964 ஜவஹர்லால் நேரு இறந்த பொழுது முதல் முறையும் 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பொழுது 2 முறையும் இடைக்கால பிரதமராக பதவி வகித்தார். இவர் காந்தியின் கொள்கைகளை கடைபிடிக்கும் காந்தியவாதி ஆவார். இந்திய அரசு இவருக்கு 1997 பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவித்தது. இந்திய அரசியல்வாதியும் தொழிலாளர் சிக்கலில் நிபுணத்துவம் பெற்ற பொருளாதார அறிஞருமான இவர் தனது 99 வயதில் 1998 ஆண்டு மறைந்தார். கரிபால்டி நவீன இத்தாலியின் தந்தையான ஜீசப்பே கரிபால்டி 1807 ஆண்டு ஜூலை 4 தேதி பிரான்சின் நைஸ் நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் ஒருங்கிணைந்த இத்தாலியை உருவாக்கும் இயக்கத்தில் இணைந்து போராடினார். இத்தாலியில் இவர் உருவாக்கிய தொண்டர்படையின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. இவரது தலைமையில் ஆஸ்திரியா, வெர்சி, கோமா ஆகிய பல இடங்கள் கைப்பற்றப்பட்டன. இத்தாலி மக்களின் உரிமைகளுக்காக போராடிய இவர் ஒருபோதும் பதவிக்காக போராடியதில்லை. இவர் இராணுவ புரட்சிகளில் முக்கிய பங்காற்றியதால் ஹீரோ ஆஃப் தி டூ வேர்ல்ட்ஸ் என்று போற்றப்பட்டார். அசாதாரண இராணுவ திறன் மற்றும் வீரம், முடிவெடுக்கும் ஆற்றல் மற்றும் செயல்திட்டம் என அனைத்தும் ஒருங்கே பெற்ற கரிபால்டி தனது 74 வயதில் 1882 ஆண்டு மறைந்தார். 1776 ஆண்டு ஜூலை 4 தேதி அமெரிக்கா 2 கான்டினென்டல் காங்கிரஸ் சுதந்திர பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட தினம் வரலாற்றில் இன்று. 1884 ஆண்டு ஜூலை 4 தேதி ஸ்டேச்சு ஆஃப் லிபர்டி சிலையை அமெரிக்காவிற்கு பிரான்ஸ் பரிசாக அளித்த தினம் வரலாற்றில் இன்று. 1934 ஆண்டு ஜூலை 4 தேதி அணுகுண்டுக்கான சங்கிலி எதிர்வினை வடிவமைப்பிற்கு லியோ சிலாத் காப்புரிமம் பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. 2012 ஆண்டு ஜூலை 4 தேதி ஹிக்ஸ் போசான் துகள் கண்டுபிடிப்பை சிஇஆர்என் அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. 2017 ஆண்டு ஜூலை 4 தேதி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்த தினம் வரலாற்றில் இன்று.